மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லி சுத்தி பாதுகாப்புக்காக வேலி கம்பு வேலியை அமைக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் பாட்டி செய்யலை. இதையும் மாநகராட்சி ஆணையாளர் சொல்லியிருக்கோம். அதை மேனுவல் சுத்தம் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை. பழைய பணியாளர் பற்றாக்குறை இருக்குது. பூராமே ஒப்பந்த பணியாளர் இருக்கிறதுனால 100 பேர்னா அங்கே 20 பேர் 30 பேர் தான் ஒவ்வொரு வார்டுக்கும் வர்றாங்க. அப்புறம் பொறியாளர் செயற் பொறியாளர் 4 வார்டுக்கு ஒருத்தர் போடுறாங்க. அவர் என்ன வேலை பார்க்க முடியும்? அதுவும் 10 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிடுறாங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை அவர் யாருமே வேலையும் பார்க்கறது இல்லை. எத்தனை நாளைக்கு நம்ம இங்கே இருக்க போகிறோம்னு அவங்களுக்கு வேலையும் முழுமை பெற முடியல, அவங்களும் பார்க்க முடியல. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, நம்ம மாநகராட்சியில் ஏற்கனவே முன்ன காலத்தில் போடப்பட்ட பாதாள சாக்கடைகள், அப்போ குடியிருப்பு கம்மி, இப்போ குடித்தனம் அதிகமாகிட்டாங்க. அப்போ போட்ட மேனுவலுக்கும் இப்போ இருக்கிற மேனுவலும் அது தாங்க மாட்டேங்குது. அதனால் பார்த்தாங்கன்னா தண்ணி நிறைஞ்சு வந்துடுது, சாக்கடை நிறைஞ்சு ஆறாக ஓடுது தெருவில். இதனால் நோய் தொற்று அதிகமாகிடுது. இதை ரெண்டு மேனுவலாக பிரிக்கணும்னு சொல்லி அதுவும் கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். அதை செய்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் மாடக்குளம் கண்மாய், உங்களுக்கு தெரியும் மதுரைக்கு நீர் ஆதாரமாக இருக்கக்கூடாது. மாடக்குளம் கண்மாயை அகலப்படுத்தி அதால் 2 கோடி ரூபாய் என்னுடைய தொகுதியில் வர்றதுனால 2 கோடி ரூபாயில் அகலப்படுத்தி கரை உயர்த்தி ஏறத்தால் 18 கோடி ரூபாயில் தடுப்பணை அமைத்து எப்போவுமே தண்ணி ஆற்றுல வரும்போது அங்கே வர்ற மாதிரி இந்த மதுரைக்கு அந்த தென்பகுதியில் இருக்க மக்களுக்கு குடிநீருக்கு ஆதாரமாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கோம். இப்போ அதில் என்னென்னா, நடுமடையிலேருந்து கழிவுநீர் அந்த நீர் வந்து வருது. அந்த மாடக்குளம் பகுதியில் இருக்கிற சாதாரண பட்டியல் இன மக்கள் இருக்காங்க, அந்த பகுதி மக்கள் வாழ்கிற அந்த பகுதியில் அந்த தண்ணியை வந்து கடத்துறதுக்கு வழி இல்லை. துரைச்சாமி நகரில் வந்து அங்கே வந்து தடுக்கப்படுது. இதனால் பார்த்தீங்கன்னா கழிவு நீர் இதுவும் கலந்து பெரியார் நகர், தந்தை பெரியார் பேரை கொண்டிருக்க அந்த நகரில் பார்த்தீங்கன்னா பூராமே கழிவு நீர் நிறைஞ்சு மக்கள் அதில் தான் பிள்ளைகள்லாம் படிக்க போக வேண்டிய சூழ்நிலை. மழை காலம் வந்துருச்சுன்னா மதுரையில் எங்கே பார்த்தாலும் சரி குண்டும் குழியுமாக இருக்குது. மக்கள் குழந்தைகள் படிக்க போக முடியல, இது பண்ண முடியல, வெளியே ஆஸ்பத்திரியாக வெளியே போக முடியல. இந்த மாதிரி சூழ்நிலைக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கோம். முன்னாலாம் தெருவிளக்கு வந்து வெளிச்சமாக இருக்கும், தெருவிளக்கு போடும். இப்போ புது விளக்கு வருதுன்னா அது என்னென்னா சிமினி விளக்கை காட்டிலும் மோசமாக இருக்குது. நம்ம சுதந்திரம் பெறதுக்கு முன்னால் என்ன மாதிரி விளக்கு இருந்துச்சோ அந்த மாதிரி விளக்கு மாதிரி இருக்க மாதிரி ஆக்கிட்டாங்க. பராமரிப்பும் சரியில்லை, இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் 2023 மதுரை மக்களுக்கு 40 ஆண்டுகளுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்த பெருமை அம்மாவுடைய ஆட்சியில், அதன் எடப்பாடியாருடைய ஆட்சியில், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த அன்பு சோதர வேலுமணி அவர்களுடைய அவருடைய இதனாலையும் எங்களுடைய முயற்சி என்னுடைய முயற்சியில் அதை எங்களுடைய புரட்சித் தலைவருடைய 100ஆண்டு விழாவில் அதுக்கு எழுதி கொடுத்து அதை கொண்டு வந்து பெருமை எங்கள் அவங்க சாரும், எங்கள் அம்மாவுடைய அம்மாவுடைய ஆட்சிக்கு சாரும். 2021 முடிக்கிற மாதிரி தான் அது திட்டம் தீட்டப்பட்டு முறையாக ஏறத்தால் 1296 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. பணிகள் விரைவாக நடந்து கொண்டிருந்தது. இப்போ என்னென்னா பணிகள் இதாக இருக்குது. நம்ம மாநிலர்கிட்ட சொன்னேன், நான் அதில் வாரம் ஒரு முறை ஆய்வு போடுற மாதிரி போட்டிருக்கேன், மீட்டிங் போட்டு புயிட்டையும் போட்டு அந்த பணியை விரைவுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் சொல்லியிருக்கோம். இந்த பாதாள சாக்கடை பணிகள்லாம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த பாலங்கள்லாம் எங்கள் காலத்தில் கட்டப்பட்ட பாலங்கள், இன்னும் 2 பாலம் எங்கள் காலத்திலே ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, இன்னும் அது கட்டாமல் இருக்குது. நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல் அருகாமையில் அந்த பாலம் இன்னும் பூமி பூஜை கூட போடலை. அதே மாதிரி நம்ம கோரிப்பாளையம் பாலம், இதுக்கு 164 கோடி ரூபா நாங்கள் எங்கள் காலத்திலே ஒதுக்கியிருந்தோம். அங்கேருந்து நார்த்து கேட் ஹோட்டல் உரிமையாளர் வழக்கு தொடுத்திருந்தார், அது அந்த வழக்கும் முடிவு தருவாயில் இருந்தது. இதெல்லாம் சொல்லியிருக்கோம், சொல்லி அதெல்லாம் செஞ்சு தரணும்னு இருக்கோம் சொல்லியிருக்கோம். சீக்கிரம் முடிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் மதுரை இதில் என்னன்னா, ஜனநாயக அடிப்படை தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு உரிய மரியாதை உரிய அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அவங்களுக்கு உரிய பணிகள் செய்வதற்கு வசதி செய்து கொடுக்க வேண்டியது தான் உள்ளாட்சி நகர்பாலியா சட்டத்தில் அடிப்படை. அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தல், உங்களுக்கு தெரியும், நகராட்சி மாநகராட்சி உள்ளாட்சி தேர்தலாம் நடந்தது. அப்படி எங்கெல்லாம் நாங்களாம் 2001 பார்த்தீங்கன்னா 1996 மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுங்க, எங்கள் 8 பேர் தான் இருந்தோம்.
எங்களுக்கு முதல்ல இருக்கை ஒதுக்கி எங்களுக்கு அறை கொடுத்துருந்தாங்க. இப்போ 15 பேர் மாநகராட்சியில் நாங்கள் அண்ணாதிமுக ஜெயிச்சிருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா 40 பேர் ஜெயிச்சிருக்கணும். 100 ஓட்டு 200 ஓட்டில் எப்படி தோத்தாங்கன்னு தெரியாது. நாங்கள் ஜெயிக்கக்கூடிய மாநகராட்சியே அண்ணாதிமுக தான் கைப்பற்றுன்னு எல்லா பேரும் சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் அது எப்படி தவறு நடந்தது தெரியாது. சரி, எனக்கு 15 பேர் வந்திருக்காங்க. அந்த 15 பேருக்கு உரிய மரியாதை சீட்டு உட்கார்றதுக்கு இடமே கொடுக்கலை.